விரைவிலேயே வறட்சியினால தேவனின் பூமியிலிருந்து இஸ்ரவேலர்கள் எகிப்தை நோக்கி குடிபெயர்ந்தாங்க. ஃபாரோன் அழைக்கப்பட்ட எகிப்திய மன்னரால அடிமைகளாக்கப்பட்டாங்க. அடுத்த 400 ஆண்டுகளுக்கு ஏப்ரஹாமும் தேவனும் இவர்கள் நினைவிலிருந்து அகன்றாங்க. ஏப்ரஹாம் வழிவந்தவங்க வெறும் சுமைதாங்கிகளாக ஆனாங்க, ஒருவரை தவிர. மோசஸ், நீ திரும்ப சண்டையிடக் கூடாது. நான் மறுக்க முடியாது, அவன் ஃபாரோவோட மகன்மா. அவங்களுக்கு இடையில சண்டை நிறுத்தப்பட்டே ஆகணும். அதுல மோசஸ்க்கு விருப்பம் இல்லைனாலும் உங்க மகன் தான் வற்புறுத்துறான், தோல்வி அடைஞ்சுகிட்டே இருக்கான். என் சகோதரிக்கு வேணா உன் பிடிக்கலாம், ஆனா நான் தான் அரசர் ஆவேன், நான் கடவுள் ஆவேன். வேண்டாம், சண்டை போடு, இது என் உத்தரவு. மோசஸ், நிறுத்து. சொல்ல வேண்டிய வேலை வந்துருச்சு. நீ என் கூட வா. அம்மா, என்ன மறக்கிறீங்க? என்ன மோசஸ், உன்னை நான் என் மகனா தான் நினைக்கிறேன், ஆனா நீ என் ரத்தம் இல்லை, நீ அடிமையா பிறந்தவன். புரட்சி உருவாக போகுதுங்கிற பயத்தால ஃபாரோவோட உத்தரவின் பேர்ல பல குழந்தைங்களை கொண்டு குவிச்சாங்க. உன் இனத்தவர்கள் நிறைய பேர் இறந்தாங்க. என்னோட இனமா அம்மா? உன்னை நான் தான் காப்பாத்தின. உன்னோட இனத்தவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க மோசஸ். நம்ம அடிமைகளா இஸ்ரவேலர்கள். உனக்கு ஒரு சகோதரன் இருந்தா, பேரு ஆரன். ஒரு சகோதரியும் இருந்தா, அவ பேரு மிரியம். ஆனா அவங்க நம்மள மாதிரி இல்லை. அவங்க வழிபடுறது ஆபிரகாமோட கடவுளை, ஆனா அந்த கடவுளை அவங்கள கைவிட்டுட்டாரு. சடரத்தை நான் மறைச்சிடுறேன்.
இளவரசே, இது மோசஸோட ஆபரணம். அவரை கைது செய்யலாமா? வேண்டாம், போகட்டும் விடு. அவனால ஆபத்தில்ல. உன்னோட புது வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் மோசஸ். இது நீயும் ஒரு அடிமைதா. அடிமை. நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு சினாய் மலையில் பேசுறது யார்? ஏப்ரஹாம், ஐசக் மற்றும் யாக்கோபின் தேவன். நீங்க நிஜமா? எனது மக்கள் படும் வேதனையை பார்த்தேன். அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு வர உன்னை ஃபேரோவிடம் அனுப்புவேன். அவங்களை நான் எப்படி மீட்பேன்? நான் உனக்கு துணையாக இருப்பேன். உங்க ஆற்றலோட துணையால என் மக்களை நான் நிச்சயம் விடுவிப்பேன். அதே சமயம் எகிப்தில புதிய அரசர் அரியணை ஏறியிருந்தார். மோசஸின் பழைய விரோதி ராம்சீஸ் தான் இப்ப ஃபாரோ. நிஜ ரத படைக்கு ஒரு நாள் தலைமை ஏற்ப. நிலைமை மாறவே இல்லை. வேதனை இன்னும் விலகல. ஏய் நில்லு, உனத்தான் நிறுத்தாம வேலையை செய்ய ஆகட்டும். இருங்க இருங்க, வேண்டாம், நான் புரிய வைக்கிறேன் ஐயா. நாங்க எல்லாரும் இங்க அடி வாங்கணும். யார் நீ? இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? என் பேரு மோசஸ். மோசஸா? நீ மோசஸா? உங்க மூத்தவர்களை பார்க்கணும். என் கூட வா. Thank you.
இந்த ஆளு தான் பேரு மோசஸ்ங்கறான். ஓடி போன இளவரசனா, கொலை குற்றத்துக்காக தேடப்படுறவ? உண்மையிலேயே நீதான் மோசஸ்னா எதுக்காக திரும்ப வந்த? தேவன் என்ன இங்க அனுப்பினார். நான் இங்க வந்தது உங்களை விடுவிக்க. தேவனா இவனை அனுப்பினாராம்? ஆமா, தேவன் அனுப்பினாரா உங்களை விடுவிக்க? தேவனை மறந்துட்டீங்களா? நீங்க மறந்திருந்தாலும் அவர் உங்களை மறக்கல. ஒருவேளை நீ மறந்திருக்கலாம். பாரோதான் நாங்க பயப்பட வேண்டிய கடவுள். அவர் எங்களை அனுப்பிடுவார்னு நினைக்கிறியா? பூமியை படைச்சது யார்? கடல, ஆகாயத்து. உங்களை படைச்சது யார்? பாரோவா இல்ல தேவனா? உனக்கு பிரம்ம பிடிச்சிருக்கு. இல்ல, பிரம்ம இவருக்கு இல்ல. இவர் என் சகோதரன் பாரோன். மோசஸ், தேவன் என் கனவுல உன் வருகையை தெரிவிச்சாரு. இவ மிரியம் உன் சகோதரி. மோசஸ், என் குழந்தைங்க. நீங்கதான் என் குடும்பம், என்னோட மக்கள், நம்ம மக்கள். நாம் தேவனின் மக்கள். தேவனின் மக்கள். ஆமா, பழைய பாரோவுக்கு உன் மேல பிரியம் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ எதிர்கொள்ள வேண்டியது அவரோட மகனை. உங்களை சந்திக்கவும் பாரோ மறுத்துட்டா? அவரால மறுக்க முடியாது. You have a son, an heir. Our dynasty will last forever. Why are you here, Moses? Have you come to ask for forgiveness? No. God saved me for a purpose. Yes. I come to demand that you release his people from slavery. Demand? Let my people go. You always were a fighter, Moses, but you never knew when you were beaten. If you defy God, you will be punished. You return after all these years to threaten me. Tell me, is it your invisible God that's going to punish me? The one who abandons his people, the one who runs from his responsibilities, from his past, from his family. Teach them who God is. I am God. I am God!
Moses. You've made Pharaoh angry. He will punish us. Don't make it worse. God has spoken to me. He will force Pharaoh to free us. If he has to. What should we do? Sister, brother, all of you, trust in God. Pharaoh is over there. If he didn't listen to you when you were 6 feet away, why would he hear you now? You will see. Put your staff to the water. You are not a god. You are just a man. And you will set my people free. Move away! Moses! Do you doubt, Joshua? All my life, I have been Pharaoh's. I will never be a slave again. God is with them. This is just the beginning. Our Lord is sending 10 plagues to change Pharaoh's mind. Let my people go. No! 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 Locusts. Come away! Master! Away! Go away! Moses, what is Pharaoh's answer? Surely he will see sense now. No. He refuses. Again? Give up, Moses, before it's too late. God will keep on doing this until Pharaoh breaks. What's wrong? Soon there will be a final plague. The angel of death is coming. Every firstborn son will die. No, but not us. Why would he punish us? Death is coming for us all. Why us? Friends! We can be spared God's vengeance. But only if we do exactly as he tells us. Don't spill! Every single house must be marked with blood.
The Israelites paint lamb's blood on their doorways, identifying them as God's people. We promised God would free our people, but now he sends us death. We must trust in him. It's coming. Will we be safe? Don't be afraid, my son. God of mercy. Don't worry, my love. Pharaoh has not listened. Whatever happens to his people is now on his head. Once I counted them as my people, Joshua, our freedom comes at a price. Every Israelite house painted with blood and passes over. Why should Israelite slaves have life? And my son is dead. Get up. Get up. Go! And leave my land and take your wretched God with you! Going to fulfill Abraham's covenant with God. We're going to live in the promised land with descendants as numerous as the stars. My son.
God's slaves do this. I vow to you, here and now, that I will bring the Israelites back and make them build you the greatest tomb the world has ever seen. Moses' body shall be buried in its foundations. இதுதான் யாத்ராகமம். 400 ஆண்டு அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு இஸ்ரவேலர்கள் புறப்பட்டாங்க. பாரோ இப்படி நம்மளை கிளம்ப சொல்லுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சொல்லிட்டாரே, இது தேவனின் கட்டளை. அவரோட அற்புதத்தை கண்ட பிறகு புத்தி உள்ளவன் அவரை எதிர்க்க மாட்டான். சகோதரா, அடுத்து என்ன? மோசஸ் தேவன் மார்க்கம் அமைப்பாரு. மோசஸ் இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? அழைத்து வந்தவர் தேவன். நாம எப்படி மறுக்கரை அடைய போறோம்? உன்னோட கடவுள் எங்க மோசஸ்? நம்ம வசம் சிக்கிட்டாங்க, தாக்குங்க. எகிப்திய ரதங்கள் வந்துகிட்டு இருக்கு, நம்மளை தாக்க வராங்க. எப்படி தப்பிக்க போறோம்? இந்த கடற்கரையில புதைக்கிறதுக்காகத்தான் எங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்தியா? உன் செயலோட விளைவை இப்ப பாரு. அவங்க வந்துட்டாங்க. என்ன செய்ய போற மோசஸ்? மோசஸ் எங்களுக்காக நீங்க தீர்மானிச்ச முடிவு இதுதானா? எங்க எதிரிகள் மனதில் பீதியை ஏற்படுத்தினீங்க. எங்களை மரணத்திலிருந்து காத்தீங்க.
எல்லாம் ஒண்ணு திரட்டுங்க. சீக்கிரம் வாங்க, தாமதிக்காம உடனே புறப்படுங்க. பந்தங்களை கொடுத்துங்க, சீக்கிரமா வாங்க. There's only one God, and he is here with us. With us.
friends! My people! God has delivered us from slavery. We are free. You have come a long way. I know. But our journey is just beginning. We must trust in God. We must follow His path. Moses leads the Israelites to Mount Sinai, where God first spoke to him in the burning bush. God gives laws to Moses, written in stone. The Ten Commandments. Joshua. God has renewed the promise he made to Abraham. We have new laws preparing us for the promised land. If we are true to God, he will keep his promise. Abraham's dream. Our future. You are our people's future, Joshua. You must take the land promised to Abraham and all of his descendants, as numerous as the stars.